மீனா நடித்த திரைப்படங்கள்லேருந்து அவங்களுக்கு ஹீரோவாக நடித்தவங்களில் மீனாக்கு யார் டாப்பஸ்ட் பெஸ்ட் அண்ட் ஹிட் ஹீரோஸ்ன்றதை தான் நம்ம இந்த வீடியோவில் கவுண்ட் டவுன் பேசிக்கல பார்க்க போகிறோம். மீனா குழந்தை நட்சத்திரமாக பல படங்கள் நடிச்சிருக்காங்க, பட் நம்ம அதெல்லாம் பெருசாக பார்க்க போகிறல. அவங்க ஹீரோயினாக நடித்த திரைப்படங்களில் எந்தெந்த ஹீரோக்களுக்கு அதிகமாக படங்கள் நடிச்சிருக்காங்க, அதிகமாக இட்டுக்கள் கொடுத்துருக்காங்கன்றதை வச்சு தான் நம்ம இந்த கவுண்ட் டவுன் பண்ண போகிறோம். அதோட இட் அண்ட் கவுண்ட் வேறு, இது ரெண்டும் கரெக்டாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வால்யூம்ன்றதை பேலன்ஸ் பண்ணி நம்ம இந்த கவுண்ட் டவுன் பண்ணிருக்கோம். ஆக்சுவலி இந்த கவுண்ட் டவுனில் நம்ம நிறைய படங்கள் மீனா நடிச்சிருக்கனால சில படங்கள் மிஸ் ஆயிடலாம், அப்படி ஏதாச்சும் மிஸ் ஆயிருந்தால் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த கவுண்டர் நம்ம தமிழ் படங்களை வச்சு மட்டும் தான் பண்ணுறோம், ஏன்னா மீனா பல மொழிகளை நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மீனா பல ஹீரோக்கள் கூட நடிச்சிருக்காங்க, பட் நம்ம இங்கே டாப் 10 தான் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சில ஹீரோக்களுக்கு ஒரே கவுண்டர் கொடுக்குற மாதிரியும் இருக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மீனா நடித்த திரைப்படங்கள் இருந்து அவங்களுக்கு யார் டாப்பஸ்ட் பெஸ்ட் அண்ட் ஹிட்டபிள் ஹீரோன்றதை கவுண்டரில் போய் பார்த்துருவாங்களா? நம்ம 10வதா பார்க்க போகிறது மீனா பல ஹீரோக்கள் கூட ஜோடியாக சேர்ந்து நடிச்சிருக்காங்க, பட் அவங்களாம் பெரிய வால்யூம் இருக்காது, அவங்க எல்லாருமே இந்த 10வது இடத்துல நம்ம வச்சிருவோம். இல்லை குறிப்பாக மென்ஷன் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருக்காரு, ஏன்னா ஷாஜகான் படத்தில் ஒரே ஒரு சாங்கு மட்டும் ஆடிருப்பாங்க. அடுத்ததான் 10வது இடத்துல இதே உஞ்சல்ற படத்தில் மீனாக்கு ஆனந்த் பாபு ஜோடியாக நடிச்சிருக்காரு. இதுக்கடுத்து இதே 10வது இடத்துல ராம்கி இருக்காரு, இவர் பாலையத்தமன் படைவிட்டமன் ரெண்டு படம் நடிச்சிருக்காரு, பட் மீனா இதில் ஜோடி கிடையாது, ஏன்னா மீனா சாமியை நடிச்சிருப்பாங்க. இருந்தாலும் நம்ம ராம்கி ஹீரோ மெட்டீரியல் ஷோ மென்ஷன் பண்ணிருக்கேன். நம்ம 10வது இடத்துல அடுத்ததாக பார்க்க போகிறது மீனா பிரகாஷ் ராஜ், இவங்க ரெண்டு பேரும் தயாங்கிற ஒரு படம் நடிச்சிருப்பாங்க. அந்த டைமிங்ல இந்த படம் எனக்கு தெரிஞ்சு 50-60 நாளைக்கு மேலே ஓடிச்சு, பட் பெருசாக இட்டும் சொல்ல மாட்டேங்க. நம்ம அடுத்ததா 9வது இடத்துல 4 ஹீரோக்களை பார்க்க போறோம். இல்லை நம்ம முதல்ல பார்க்க போறது மீனா பாக்கியராஜ் ஜோடி, இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி படம் நடிச்சிருக்காங்க, இது ஒரு ஆவரேஜ் படமாக தான் போச்சு. நம்ம அடுத்ததா இதே 9வது இடத்துல பார்க்க போறது மீனா பிரசாந்த் ஜோடி, இவங்க ரெண்டு பேரும் ஷாக்குன்ற ஒரு படத்தில் தான் நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் நல்லாவே ஒரு ஹிட் ஆச்சு. நம்ம அடுத்ததா இதே 9வது இடத்துல பார்க்க போறது மீனா பிரபுதேவா ஜோடி, இவங்க ரெண்டு பேரும் முதல்ல சேர்ந்து நடித்த படம் நாம் இருவர் நமக்கு இருவர், இந்த படம் வந்து ஓரளவுக்கு ஆவரேஜ் தான் போச்சு. அடுத்ததா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்த படம் டபுள்ஸ், இந்த படம் ரொம்பவே சுமார் தான். அடுத்ததா இதே 9வது இடத்துல பார்க்க போறது மீனா ரமேஷ் ரவின் ஜோடி, இவங்க ரெண்டு பேரும் முதல்ல சேர்ந்து நடிச்ச படம் இதய வாசல், இந்த படத்தில் மீனா ஜோடியா பண்ணிருப்பாங்க, இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜா போயிருக்கு. அடுத்ததான் நடிச்சிருக்க படம் அவ்வை ஷண்மிகி, இந்த படத்தில் இவங்க ஜோடிலாம் கிடையாது, ரெண்டு பேரும் ஒரே படத்தில் காஸ்ட் ஆயிருப்பாங்க. இதுக்கடுத்து இவங்க சேர்ந்து நடிச்ச படம் ரீதம், இதுவும் ஒரு ஹிட் படம். நம்ம அடுத்ததா 8வது இடத்துல ரெண்டு ஹீரோக்களை பார்க்க போறோம். இல்ல நம்ம முதல்ல பார்க்க போறது மீனா ராஜ்கிரண் ஜோடி, இவங்க ரெண்டு படங்கள் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இல்ல முதல்ல நடிச்ச படம் என் ராசாவின் மனசிலே, இதுதான் மீனாக்கு ஒரு பெரிய அறிமுகம் கொடுத்த படம் சொல்லலாம், இது ஒரு பெரிய ஹிட் ஆச்சு. அடுத்ததா பாசமுள்ள பாண்டியரை நடிச்சிருப்பாங்க, இந்த படம் ரொம்பவே ஆவரேஜ் தான். நம்ம அடுத்ததா இதே 8வது இடத்துல பார்க்க போறது மீனா கமல் ஜோடி, இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு படங்கள் நடிச்சிருக்காங்க. இல்ல அவ்வை ஷண்முகி, இது ஒரு பெரிய ஹிட். அடுத்ததா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்ச படம் தெனாலி, இல்ல வந்து ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் தான் பண்ணிருப்பாங்க. இருந்தாலும் மீனாவும் கமலும் சேர்ந்தா படம் ஹிட்ங்கிற அளவுக்கு இருக்கும். நம்ம 7வதா ரெண்டு ஹீரோக்கள் பார்க்க போறோம். இல்ல நம்ம முதல்ல பார்க்க போறது மீனா பிரபு ஜோடி, இவங்க ரெண்டு பேரும் 3 படங்கள் நடிச்சிருக்காங்க. இல்ல முதல்ல இவங்க நடிச்ச படம் ராஜகுமாரன், இது ஒரு ஹிட் படம். இதுக்கடுத்து மனம் இரும்புதே உன்னை படம் நடிச்சிருக்காங்க, இது ஒரு ஆவரேஜ் படம் தான். இந்த ரெண்டு படத்திலும் ஹீரோயினா பண்ணிருப்பாங்க. அப்புறம் தம்பி கோட்டைன்ற படத்துல காஸ்ட் ஆகியிருப்பாங்க, பட் ஜோடி எல்லாம் கிடையாது. சேமா சீன் கூட இருக்காரு நினைக்கிறேன், ஏன்னா பிளாஷ்பேக்ல அவர் அப்பாவா பிரபு இருப்பார் நினைக்கிறேன் மீனாக்கு. நம்ம இதே 7வது இடத்துல அடுத்ததா பார்க்க போறது மீனா அர்ஜுன் ஜோடி, இவங்க ரெண்டு பேரும் 3 படங்கள் நடிச்சிருக்காங்க. இல்ல இவங்க முதல்ல சேர்ந்து நடிச்ச படம் செங்கோட்டை, இது ஒரு ஹிட் படமா இருக்கும். இதுக்கடுத்து இவங்க சேர்ந்து நடிச்ச படம் ரீதம், இதுவும் ஒரு ஹிட் படம். அடுத்ததா இவங்க ரெண்டு பேரும் அன்பு சகோதரன் ஒரு படம் நடிச்சிருக்கிறதா சொல்றாங்க. நம்ம 6வதா பார்க்க போறது மீனா கார்த்திக் ஜோடி, இவங்க ரெண்டு பேரும் 4 படங்கள் நடிச்சிருக்காங்க. இல்ல முதல்ல இவங்க நடிச்ச படம் மருமகன், இந்த படம் ஒரு ஆவரேஜ் படம் தான். இதுக்கடுத்து இவங்க சேர்ந்து நடிச்ச படம் ஹரிச்சந்திரா, இது ஒரு சம ஹிட்டான படம். அதுக்கடுத்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்ச படம் ஆனந்த பூங்காற்றே, இந்த படத்துல இவங்க ஜோடி கிடையாது, பட் காம்போ சீன்ஸ் எல்லாம் இருக்கும். அடுத்ததா தேவன், இந்த படத்துல இவங்க ரெண்டு பேரும் காஸ்ட் தான் இருப்பாங்க, ஜோடி கிடையாது. நம்ம 5வது இடத்துல 3 ஹீரோக்களை பார்க்க போறோம். இல்ல நம்ம முதல்ல பார்க்க போறது மீனா முரளி ஜோடி, இவங்க ரெண்டு பேரும் 4 படங்கள் நடிச்சிருக்காங்க. இல்ல முதல்ல இவங்க சேர்ந்து நடிச்ச படம் பொற்காலம், இது வேற லெவல்ல ஹிட்டான ஒரு படமா இருந்தது. அடுத்தது இவங்க சேர்ந்து நடிச்ச படம் இரணியன், இது ஒரு ஹிட் படம். அடுத்து வெற்றி கொடி கட்டில நடிச்சிருப்பாங்க, பட் இங்க ஜோடி வந்து முரளி கிடையாது மீனா. அதுக்கடுத்து இவங்க ரெண்டு பேரும் நம்ம வீட்டு கல்யாண படம் நடிச்சிருப்பாங்க, இல்ல ஜோடியை தான் பண்ணிருப்பாங்க, பட் இது ஒரு ஆவரேஜ் படம் தான். நம்ம 5வது இடத்துல அடுத்ததா பார்க்க போறது மீனா சத்யராஜ் ஜோடி இருக்காங்க, இவங்க ரெண்டு பேரும் 4 படங்கள் நடிச்சிருக்காங்க. இல்ல முதல்ல சேர்ந்து நடிச்ச படம் தாய் மாமன், இது ஒரு சம ஹிட். அடுத்ததா மாமன் மகள், இது ஒரு சூப்பர் ஹிட் படம் தான். அதுக்கடுத்து வள்ளல் படம் நடிச்சிருப்பாங்க, இது ஒரு ஹிட் ரேஞ்ச். லாஸ்டா ஆளுக்கு ஒரு ஆசை படம் நடிச்சிருப்பாங்க, இது ரொம்பவே ஆவரேஜ் படம் தான். நம்ம இதே 5வது இடத்துல அடுத்ததா பார்க்க போற ஹீரோ மீனா பார்த்திபன் ஜோடி, இவங்க ரெண்டு பேரும் 4 படங்கள் நடிச்சிருக்காங்க. இல்ல இவங்க முதல்ல சேர்ந்து நடிச்ச படம் பாரதி கண்ணம்மா, இந்த படம் சம ஹிட் ஆச்சு. அடுத்ததா உன்னருகே நான் இருந்தால் படம் ரிலீஸ் ஆயிருக்கும், இது ஒரு ஹிட் ரேஞ்ச். அதுக்கடுத்து வெற்றி கொடி கட்டில நடிச்சிருப்பாங்க, இது வேற லெவல் ஹிட் தான். இல்ல மீனாக்கு பார்த்திபன் தான் ஜோடியா இருப்பாங்க. அடுத்ததா பார்த்திபன் கூட இவன் ஒரு படம் நடிச்சிருப்பாங்க, இது ஒரு ஆவரேஜ் படம் சொல்லலாம். இந்த 4 படத்திலயும் மீனா ஹீரோயின் தான் பண்ணிருப்பாங்க. சேம் டைம் இந்த கவுண்டர்ல நம்ம பார்த்த 3 ஹீரோக்களுக்கும் பாத்தீங்கன்னா முதல் படம் வேற லெவல் பிளாக் பஸ்டர் ஆன படம் நம்ம மீனா கூட காம்பவா சேர்ந்து. அதே மாதிரி இந்த 3 ஹீரோக்களும் மீனா கூட 4 படங்கள் ஒர்க் பண்ணிருக்காங்க. நம்ம 4வது இடத்துல பார்க்க போறது மீனா அஜித் ஜோடி, இவங்க ரெண்டு பேரும் 3 படங்கள் நடிச்சிருக்காங்க. இல்ல முதல்ல நடிச்ச படம் ஆனந்த பூங்காற்றே, இது ஒரு சூப்பர் ஹிட். அதுக்கடுத்து சிட்டிசன், இது ஒரு பிளாக் பஸ்டர் ரேஞ்ச். அதுக்கடுத்து வில்லன், இது ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர். இந்த 3 படத்திலயும் மீனா மட்டும் சிங்கிள் ஹீரோயின் சொல்ல முடியாது, ரெண்டு ஹீரோயின் இருப்பாங்க இந்த 3 படத்திலயும். நம்ம 3வது பார்க்க போறது மீனா சரத்குமார் ஜோடி, இவங்க ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட 7 படங்கள் கிட்ட நடிச்சிருக்காங்க. இல்ல முதல்ல இவங்க சேர்ந்து நடிச்ச படம் இதய வாசல், இந்த படத்துல சரத்குமார் வில்லன் நினைக்கிறேன்.
அடுத்ததா சேர்ந்து நடிச்ச படம் நாட்டாமை, இது வேற லெவல் ஹிட்டு. அடுத்ததா சேர்ந்து நடிச்ச படம் கூலி, இது ஒரு ஹிட்டான படம். அதுக்கடுத்து நாடோடி மனநில டபுள் ஆக்டிங்லயே நடிச்சிருப்பாங்க மீனா, இது ஒரு ஆவரேஜ் படம் தான். அதுக்கடுத்து சீரியல் இரம்புரியன் தமிழ் காதல் ஏதோ ஒரு படம் வந்திருக்கு போல இருக்கு, அது சரியா டீடைல் தெரியல. அப்புறம் மாயி படத்துல நடிச்சிருப்பாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து, இது ஒரு நல்ல ஹிட் ஆச்சு. அதுக்கடுத்து ரிஷி படத்துல நடிச்சிருப்பாங்க, இது ஒரு ஆவரேஜ் ஹிட்டு. அப்புறம் பாறை படத்துல நடிச்சிருப்பாங்க, இங்க ஜெயராமுக்கு தான் ஜோடி நினைக்கிறேன், பட் இவங்க ரெண்டு பேருக்கும் காம்போஸ் இல்லா இருக்கும். பாறை ஒரு ஃபிளாப் ரேஞ்ச் தான். மீனா சரத்குமார் இவங்க ரெண்டு பேரும் ஏழு படங்கள் கிட்ட நடிச்சிருந்தாலும் இதுல நாட்டாமை மாயி தான் பாத்தீங்கன்னா பெரிய ஹிட் ஆகியிருக்கு. மீதெல்லாம் வந்து ஓரளவுக்கு படம் தான். எனக்கு தெரிஞ்சு மீனா கூட அதிகமான படங்கள் ஜோடியா நடிச்சதுன்னு பாத்தீங்கன்னா சரத்குமார் தான் இருப்பாரு. சோ இது நம்ம மூணாவது இடம் பாக்காதீங்க, ஹீரோ வால்யூம் அண்ட் மூவிகள் இட் இல்லைன்றனால தான் நம்ம இந்த இடத்துல பாத்துருக்கோம். பட் இதுவும் முதலிடத்துக்கு சமமான ஒரு கவுண்ட் வந்து பாருங்க. நம்ம ரெண்டாவதா பார்க்க போறது மீனா ரஜினி ஜோடி. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மூணு படங்கள் தான் நடிச்சிருக்காங்க, பட் ஏழு படங்கள் நடிச்சிருப்பாங்க. லைனா பாத்துருவோம். இதுல இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்ச முதல் படம் எங்கேயே கேட்ட குரல், இல்ல மீனா வந்து ரஜினிக்கு பொண்ணா இருப்பாங்க. அடுத்ததா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்ச படம் அன்புள்ள ரஜினிகா, இந்த படத்தை பத்தி உங்களுக்கு சொல்ல தேவையில்ல, தெரிஞ்சிருக்கும். அடுத்ததா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்ச படம் எஜமான், இல்லதான் முதல் ஜோடி. இந்த படமும் ஒரு பெரிய சூப்பர் ஹிட் ஆச்சு. சேம் டைம் மீனா வந்து நம்ம தமிழ் சினிமால மிக பெருசா ஃபேமஸ் ஆக காரணம் இந்த எஜமான் தான். அடுத்ததா இவங்க சேர்ந்து நடிச்ச படம் பீரா, இதுவும் ஒரு சூப்பர் ஹிட். அதுக்கடுத்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்ச படம் முத்து, இது வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட். இந்த படத்துல மீனா ரஜினி ஜோடி நல்லாவே பேசப்படுது. பட் அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஜோடியா நடிக்கல, ஆனா குசேலன் படத்துல ஒன்னா காஸ்ட் ஆகிருப்பாங்க, இது ஒரு ஃபிளாப் ரேஞ்ச் தான். அதுக்கடுத்து இப்ப லேட்டஸ்டா அண்ணாத்த படத்துல பாத்தீங்கன்னா ஒன்பது வருஷம் கழிச்சு நம்ம மீனா ரீஎன்ட்ரி கொடுக்குறாங்க தமிழ் சினிமாலே. இந்த படம் எப்படி இருக்கும் தெரியல. ரஜினி நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்கிறதுக்கான காரணம் எஜமான் வீரா முத்துன்னு சொல்லிட்டு மூணு பிளாக் பஸ்டர் கொடுத்திருக்காரு. சேம் டைம் மீனா நம்ம தமிழ் சினிமால பெருசா போக்கஸ் ஆக காரணமே ரஜினின்றனால தான் இந்த இடத்துல இருக்காரு. இந்த கவுண்ட் டவுன்ல நம்ம முதல் இடத்துல பார்க்க போறது மீனா விஜயகாந்த் ஜோடி. இவங்க ரெண்டு பேரும் ஏழு படங்கள் நடிச்சிருக்காங்க, இல்ல முதல்ல இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்ச படம் பார்வையின் மறுபக்கம், இல்ல மீனா வந்து குழந்தையா நடிச்சிருப்பாங்க. இவங்களுடைய ரெண்டாவது படம் சேதுபதி ஐபிஎஸ், இல்ல இவங்க ரெண்டு பேரும் ஜோடியா நடிச்சிருப்பாங்க. படம் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர். அடுத்ததா விஜயகாந்துடைய உளவுத்துறை படத்துல நடிச்சிருப்பாங்க, இந்த படம் ஒரு ஹிட் ரேஞ்சே சொல்லலாம். அதுக்கடுத்து பெரியண்ணா படத்துல நடிச்சிருப்பாங்க, இந்த படத்திலும் பாத்தீங்கன்னா மீனா ஜோடியா தான் நடிச்சிருப்பாங்க, இந்த படமும் ஒரு ஆவரேஜ் ஹிட். இதுக்கடுத்து இவங்க ரெண்டு பேரும் வானத்தை போல படத்துல நடிச்சிருப்பாங்க, இந்த படம் வேற லெவல் பிளாக் பஸ்டர் ஆகுது. அடுத்ததா இவங்க நடிச்ச படம் தேவன், இல்ல வந்து ஜோடி இருக்காது, காஸ்ட் தான் ஆகியிருப்பாங்க இந்த மூவில. இவங்க ரெண்டு பேரும் லாஸ்டா சேர்ந்து நடிச்ச படம் மரியாதை, இல்ல வந்து ஜோடியா நடிச்சிருப்பாங்க, பட் ஜோடி கிடையாது, வில்லியா தான் இருப்பாங்க. விஜயகாந்த் ரஜினியோட மேல வந்திருக்கிறதுக்கான காரணம் ரெண்டு பிளாக் பஸ்டர் கொடுத்திருக்காரு, அது மட்டும் இல்லாம அஞ்சு படத்துல பாத்தீங்கன்னா ஜோடியா சேர்ந்து நடிச்சிருக்காரு. பட் நம்ம ரஜினி பாத்தீங்கன்னா மூணு படங்கள் தான் ஜோடியா பண்ணிருக்காரு, சோ இதனால தான் மேல வந்திருக்காரு விஜயகாந்த். அப்புறம் இது மீனா டாப்ன்றதுனால இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். இப்ப டாப்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சரத்குமார், ரஜினி, விஜயகாந்த் இருக்காங்க. இல்ல சரத்குமார் விட்டுருவோம், ரஜினி விஜயகாந்த் ஒரே வருஷத்துல எங்கேயே கேட்ட குரல் அண்ட் பார்வையின் மறுபக்கம் இந்த ரெண்டு படமும் 82 ரிலீஸ் ஆயிருக்கு. இல்ல பார்வையின் மறுபக்கம் படத்துல தான் பேபி மீனா அறிமுகம் போட்டிருப்பாங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மூணு பேர் வந்து இங்க முதலிடத்துக்கு போட்டியில இருந்தாங்க. விஜயகாந்த் ரஜினிக்கு முன்னிலை இருந்தது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒரு ஒற்றுமை இருக்குன்னு சொல்லிக்கிறேன். அப்புறம் இந்த கவுண்டர் நம்ம ஃபாஸ்டா ராபிட் ஃபயர் மாதிரி பண்ணிடலாம். இதுக்கான ரீசன் இந்த கவுண்டர்ல நம்ம பாத்துருக்க படங்கள் மட்டும் பாத்தீங்கன்னா 60 படங்களுக்கு மேல இருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம உட்காந்து பேச ஆரம்பிச்சுன்னா 15-20 வீடியோ போகும். இது வரைக்கும் நான் சொன்ன சில விஷயங்களே உங்களுக்கு இந்த கவுண்டர் எந்த பேஸ்ல நான் எடுத்துருக்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது வந்து இட்டுக்கான கவுண்டர் கிடையாது, ஜோடினும் போது நிறைய இடங்கள ஜோடி சேர்ந்துடணும், சேம் டைம் படங்களும் வெற்றி ஆகிடணும், இப்படி நிறைய பேலன்சஸ் இருந்தது. சோ அந்த பேலன்ஸ் எல்லாம் நான் கவர் பண்ணி தான் என்னோட அனலைசிஸ்ல இந்த கவுண்டர் கொடுத்துருக்கேன். அப்புறம் இந்த வீடியோ நம்ம இன்னொரு விஷயத்த நம்ம பெருசா பேசவே இல்லை, ஏன்னா மோஸ்ட்லி நம்ம பேரை பத்தி பேசுவோம். நிறைய பேரை பத்தி எல்லாம் பேசாதீங்க, கருப்பை பத்தி எல்லாம் பேசாதீங்க, அப்படிலாம் பேசுறீங்க. பட் ஹீரோ ஹீரோயின் வந்துட்டா அதெல்லாம் நம்ம பிரதானமா பார்த்துதான் ஆகணும். ஜோடி பேருன்றதுலாம் நம்ம மீனாக்கு பல ஹீரோக்கள் படத்துல கேரக்டர் வைஸா வந்து நல்ல ஜோடி பொருத்தமா இருந்தாலும் பாக்குறதுக்கு ஆக்சுவலி ஃப்ரேம் லுக்ல நல்ல பொருத்தம்னு பார்க்க போனா எனக்கு தெரிஞ்சு அஜித் ஃபர்ஸ்ட் சொல்லலாம். அடுத்ததா கமல், கார்த்தி, சரத்குமார் இப்படிதான் வந்து நான் லைன் அப் பண்ணுவேன். அதுக்கப்புறம் என்னோட கவுண்டர் பேஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்களே மானே தேனே பொன்மானே இப்பெல்லாம் போட்டுங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மீனாக்கு யாரு டாப்பஸ்ட் ஹிட் அண்ட் பெஸ்ட் ஹீரோஸ்ன்றதை பார்த்துட்டோம். இதோட உங்களுக்கு அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய்.